கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என நான் எண்ணுகின்றேன். நலமாக வாழ அன்போடு ஆசிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். முதலில் கடந்த வாரம் அந்த இளைஞர் ஞாயிறன்று நீங்கள் தந்த அனைத்து ஒத்துழைப்புக்கும் நன்றி கூறுகின்றேன். கண்டிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்காக நீங்கள் இறைவேண்டல் செய்திருப்பீர்கள், ஊக்கம் தந்திருப்பீர்கள், உற்சாகப்படுத்தியிருப்பீர்கள். இன்னும் நன்றாக அவர்கள் நம்முடைய பங்கிலும் சமூகத்திலும் செயல்பட வேண்டும் என உளமாற வாழ்த்தியிருப்பீர்கள் என நம்புகிறேன். உங்கள் குடும்பத்திலுள்ள இளைஞர்களை கூட நீங்கள் பாராட்டி ஒரு வார்த்தையேனும் பேசியிருப்பீர்கள் எனவும் நினைக்கிறேன். எனவே என்னுடைய நன்றி. இன்றைய நாளில் நாம் தமிழக திருவையாக உலக தொடர்பு நாளை கொண்டாடுகின்றோம். இந்த நாளை ஒட்டி எத்திருத்தந்தையுடைய செய்தி யோவான செய்தியின் முதலாவது அத்தியாயம் 39வது இறை சுற்றுடர் அதனை திருத்தந்தை தந்திருக்கிறார். வந்து பாருங்கள். யோவான் ஆண்டவரே சவுளியை செல்வதை கண்டு அவரோடு இருந்த சீடர்களிடம், இவர்தான் உலகத்தை பாவங்களை போக்குகிற செம்மறி என்று சொல்ல, அந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசு பின்னே செல்கிறார்கள். இருவர் இளைஞர்கள், ஆண்டவரே நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று வந்து கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், வந்து பாருங்கள். வந்து பார்ப்பதனால் இயேசு யார் என கண்டுகொள்கிறார்கள். அதை பேதுருவுக்கு அறிவிக்க ஓடுகிறார்கள், பிறரிடமும் சொல்கிறார்கள். இதை மையப்படுத்தி தான் நம்முடைய திருத்தந்தை இந்த வார்த்தையை எடுத்துக் கொள்கிறார். வந்து பார்ப்பது என்பது இன்றைய காலத்தின் தேவை. ஏனென்றால் இந்த இணைய காலம், உள்ளங்கையில் உலகத்தையே சுருக்கிவிட்ட காலம், உடனடியாக யாரையும் எங்கும் தொடர்பு கொள்ளலாம் என்ற காலம், சமூக ஊடகங்கள் வழியாக எதையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற காலம். எனவே உண்மை எது என கண்டுகொள்ளாமலே இன்று பலர் செய்திகளை பரிமாறிக் கொள்கிறார்கள், செய்திகளை உள்வாங்கிக் கொள்கிறார்கள், தவறான செய்திகளை கூட உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிற இந்த கால சூழலில் தான் திருத்தந்தை சொல்கிறார், நேரடியான அனுபவம் என்பது இந்த தேவை. அது உண்மையா என்று உரைத்து பார்ப்பது தேவை. அந்த உண்மையை அறிந்து கொண்டால் அது உலகறிய சொல்வதற்கும் தேவை. தொடக்க கால திரு அவையில் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் நேரடியாக அதனை பிறருக்கு அறிவித்தார்கள். தாங்கள் கண்டதை அவர்கள் அறிவித்தார்கள். உண்மை என தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதை அறிவித்தார்கள். இது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய இளைஞர்கள் எதுவையெல்லாம் நமக்கு சமூக ஊடகங்களின் வழியாக கிடைக்கின்றனவோ அவற்றை உடனடியாக உண்மை என நம்பி நாம் பிறருக்கும் அனுப்பிக் கொண்டே இருக்கிறோம். எது உண்மை என ஆய்ந்தறியாமல், பார்க்காமல், தேர்ந்து தெளியாமல் செய்து கொண்டே இருக்கிறோம். வதந்திகளை நம்புகின்ற உலகமாக இது மாறிக்கொண்டிருக்கிற சூழலில் தான் திருத்தந்தை வந்து பாருங்கள் என்ற நேரடி ஒரு அனுபவத்தை கண்டு உண்மையா என ஆழ்ந்து உணர்ந்து அதனை பிறரோடு பகிர்ந்து கொள்ள அவர் அழைக்கின்றார். அந்த உண்மை ஆண்டவர் இயேசுவே. அவரை அறிவித்துக் கொண்டிருப்பதற்கு இந்த சமூக ஊடகங்கள், இன்று புதிதாக வந்து கொண்டிருக்கிற எல்லா ஊடகங்களும் நமக்கு பயன்பட வேண்டும். நற்செய்தி அதன் வழியாக உலகின் எல்லை வரை எட்ட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற சிந்தனையோடு நாம் இந்த நாளின், இந்த உலக தொடர்பு நாளை நாம் செலவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த ஆண்டின் பொது காலம் 19வது ஞாயிறு. கடந்த இரு வாரங்களுடைய தொடர்ச்சியாக இந்திய வாசகங்கள் அமைகின்றன. இன்னும் இரண்டு வாரங்கள் இவ்வாறு செல்லும். ஆண்டவர் இயேசு வாழ்வு தரும் உணவு நானே என்பதனுடைய பேருரையாக இது அமைகிறது. ஐந்து வாரங்கள் தொடர்ச்சியாக ஆழ்ந்த சிந்தனைக்காக, நம்பிக்கைக்காக, நம்பிக்கையில் எழுகின்ற வாழ்வுக்காக திரு அவை ஐந்து வாரங்களை இந்த ஆண்டவர் இயேசுடைய வாழ்வு தரும் உணவு அவர் என்பதனை நாம் உணர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பாக தருகின்றது என்று சொன்னார். இதனை இந்த வாரத்தில் நாம் வாசித்த சில செய்தித்தாள்களில் கண்ட செய்தியோடு தொடங்க விரும்புகிறேன். முதன்மையாக ஆகத்து 4வது நாள் புதன்கிழமை அன்று வந்த இந்த இந்து தமிழ் பத்திரிகையில் கொடுக்கப்பட்டிருந்த ஒரு செய்தி என்னை சற்று கலவரப்படுத்தியது என்று சொல்லலாம், அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதுவும் வேறு யாரும் சொல்லவில்லை, இந்தியாவுடைய பிரதம மந்திரியே சொல்கிறார். நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அதனை சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், அவர் குஜராத்தில் உள்ள சிலரோடு, பயனாளர்களோடு காணொலியில் இணைந்திருந்தார். அது எதை பற்றியதாக அமைந்திருந்தது என்றால், கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்கின்ற ஒரு திட்டம், உணவு திட்டம். அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் இந்தியாவில் ஒருவரும் உணவு இல்லாமல் இறக்கவில்லை என்பதனை அவர் சொல்கிறார். அதை வாசிக்கும் பொழுது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்படி என்றால், கடந்த ஆண்டில்
ஊரடங்கை உடனடியாக அமல்படுத்திய பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய சொந்த இடத்திற்கு செல்வதற்கு அவ்வளவு அத்துமானத்தோடு கால்நடையாகவே ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து செல்லும் பொழுது வீழ்ந்ததையும் இறந்ததையும் பசி என்று வறுமை என்று வேறு என்ன சொல்வது என்ற கேள்வி எனக்குள் எழாமல் இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக எழும். வழியில் உணவு தந்தவர்கள் உண்டு, உணவு இல்லாமல் இறந்தவர்களும் உண்டு, தண்ணீர் கேட்டு நின்றவர்கள் உண்டு, காலில் சப்பாத்து கூட இல்லாமல் ஆயிரம் கணக்கான மைல்கள் செல்ல முடியாமல் வழியில் வீழ்ந்தவர்களும் உண்டு. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எவ்வளவு எளிதாக கொரோனா ஊரடங்கில் யாருமே பசியினால் இறக்கவில்லை என்பதை உறுதிப்பட ஒரு பிரதமரால் சொல்ல முடியும் என்ற கேள்வி எனக்கு எழாமல் இல்லை. இது ஒருபுறம் இருக்கட்டும், யாரும் இறக்கவில்லை என்பது அவருடைய எண்ணம். ஆனால் ஆகத்து ஐந்தாம் நாள் வியாழனன்று இந்து ஆங்கில பத்திரிகையில் நடுப்பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கட்டுரை இருவர் எழுதியிருந்தார்கள். ஒரு ஆய்வு கட்டுரை, சிறந்த ஆய்வு கட்டுரை, பாவர்டி இன் இந்தியா இஸ் ஆன் த ரைஸ் என்று தலைப்பிட்டிருந்தார்கள். சந்தோஷ் மற்றும் ஜகாத்தி என்கின்ற இருவர் எழுதியிருந்தார்கள். அதில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கடந்த காலத்தில் இருந்ததை விட தற்போதைய நாட்களில் வறுமை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, அதனுடைய விழுக்காடு உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்று ஆய்வு ரீதியான ஒரு செய்தியை தந்திருந்தார்கள். 1973 2012 ஆண்டு வரைக்கும் அந்த வறுமையானது குறைந்து கொண்டு வந்திருக்கிறது. 2013 பிறகு 14 அது படிப்படியாக அதிகரித்துக் கொண்டு இன்று அதிக நிலையை எட்டி இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நான் சொல்லும் பொழுதே சூசகமாக உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம், 14 யார் இந்திய நாட்டை தலைவராக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதை நான் சற்று புள்ளி விவரத்தோடு தருகிறேன். 73-74 ஏறத்தாழ 54.7 விழுக்காடாக வறுமை ஏழ்மை இந்தியாவில் இருந்திருக்கிறது. அடுத்த 10 83-84 அது குறைந்து 44.5 விழுக்காடாக இறங்கி இருக்கிறது. அப்படி என்ற பெருமுயற்சி, பலர் ஏழைகளிலிருந்து சற்று உணவு கிடைக்கின்ற நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். 93-94 வரைக்கும் பார்க்கின்ற பொழுது அது இன்னும் குறைந்து 36 விழுக்காடாக வந்து நின்றிருக்கிறது. அதையும் கடந்து 2004-05 பார்க்கின்ற பொழுது 27.5 விழுக்காடாக அதுவும் குறைந்திருக்கிறது. எனவே மிக அருமையாக இந்தியா தன்னுடைய திட்டங்களில் வறுமை ஒழிப்பை முன்னிறுத்தி சிறிது சிறிதாக குறைத்து வந்திருக்கிறது என்பதை கண்டுகொள்ள முடிகிறது. ஆனால் 2019-20 30 விழுக்காடாக இது உயர்ந்து நிற்கிறது. அப்படி என்றால் இதுவரைக்கும் வறுமை நிலை குறைந்து வந்தது ஏன் உயர்கிறது என்ற கேள்வி நமக்கு எழாமல் இல்லை. ஏனென்றால் இது தனியார் திடீரென அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறார்கள். இந்த வேளாண் சட்டம் கூட அதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பது நாம் அறியாதது அல்ல. எனவே தனியார் மயம் பெருநிறுவனங்கள் அவர்கள் கைவசம் நாட்டில் உள்ள பல துறைகளை நிறுவனங்களை எல்லாம் பொது நிறுவனங்களை ஒப்படைக்கின்ற பொழுது வறுமை இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் அது வெள்ளிடை மலையாக சொல்ல முடியும். இன்னொன்று, ஏழைகள் 2012 21.7 லட்சமாக இருந்திருக்கிறது 2012. ஆனால் 2019 இந்த ஏழைகள் இப்பொழுது 27 இந்தியாவில் உயர்ந்திருக்கிறது. அப்படி என்றால் இன்று வறுமை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தானே அர்த்தம். இதில் எப்படி ஒருவர் சொல்ல முடியும், இந்த நாட்களில் யாருமே பசியினால் இறக்கவில்லை, எல்லாரையும் இன்புற்று மகிழ்கிறார்கள், வயிறான உண்கிறார்கள் என்று எப்படி நம்மால் சொல்ல முடியும்? இது கேள்வியாக இல்லையா என்ற கேள்விதான் எழுகிறார். நேற்றைய தினத்திலும் கூட இந்து தமிழ் பத்திரிகை நடுப்பக்கத்தில் வந்து ஒரு சிறிய கட்டுரை, சரத் என்கின்ற வேளாண்மை கல்லூரி முனைவர் பட்டத்திற்கான ஒரு மாணவர் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இன்று இருக்கிற இந்த ஒரு சூழலில் சிறார்கள் பசியை அதிகமாக உணர்கிறார்கள். அன்றாடம் மதிய உணவு பள்ளியில் கிடைத்தது, இன்று பள்ளி இல்லாத பொழுது சிறார் என்ன செய்வார்கள், பெற்றோர் தங்களுடைய குடும்ப பொருளாதார சூழலில் முன்னிட்டு பொருட்டு அவர்களை கூலி வேலைக்கு அனுப்புகிறார்கள், அப்படியேனும் ஏதேனும் உணவு கிடைக்கட்டும் என்பதற்காக. அப்படியானால் பசி இல்லை என்று எப்படி நம்மால் உறுதிபட இந்தியாவில் சொல்ல முடியும் என்ற கேள்விதான் அன்புள்ளவர்களே முன்னிருக்கிறது. இதுதான் நமக்கு இந்த ஒவ்வொரு வாரத்தில் நற்செய்தியை சிந்திப்பதற்கான ஒரு தளமாக அமைந்திருக்கிறது என்று சொல்வேன். கடந்த வாரத்தின் முந்தைய வாரத்தில்
ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆயிரம் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தமையினால் அவர்களுக்கு உணவு கொடுக்க முன் வந்தார், பரிவு கொண்டார் என்று நாம் வாசிப்போம். எனவே அவர்களை எல்லாம் பந்தியமர்த்தி அவர்களுக்கு பரிமாறுகிறார், பரிமாற சொல்கிறார், மிகுதியானது 12 கூடைகளை நிரப்ப சொல்கிறார். இதுதான் தொடக்கம், இதுதான் சமூக சூழல். அதை ஆண்டவர் இயேசு புரிந்து கொள்கிறார். எனவே உணவில்லாதவர்களுக்கு முதலில் உணவு கொடுப்பது அவருடைய எண்ணமாக இருந்தது, மாற்று கருத்து அவருக்கு இல்லை. ஆனால் இதுதான் வாழ்வின் எல்லாமா என்று கேட்டால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் இல்லை, அதை கடந்து நாம் வர வேண்டும் என்றும் சொல்கிறார். கடந்த வாரத்தில் அதனை நாம் வாசித்தோம், வாழ்வு தரும் உணவு நானே, உங்கள் முன்னோர் மன்னாவை பாலை நிலத்தில் உண்டது போல இது அல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள், ஆனால் வாழ்வுதரும் இந்த உணவை உண்கின்றவரோ என்றுமே வாழ்வார், அவர் சாக மாட்டார், இறப்பு அவருக்கு இல்லை என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அப்படியானால் அவர் செய்வது பாலை நிலத்தில் உண்ட இந்த காலத்தில் அந்த மன்னா என்கின்ற ஒரு பொருளையும் வாழ்வு தருகின்ற இன்னொரு உணவு இருக்கிறது என்பதையும் அவர்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். பசி என்பது எல்லாருக்கும் பொது உடைமை, எனவே இந்த பசியை ஆற்றுவது நம் கடமை என்பதையே அறிந்திருந்தார். ஆனால் இந்த பசியை மட்டும் ஆற்றினால் போதுமா? மக்கள் வயிறார உண்ணுகின்ற பொழுது அதையும் கடந்த வாழ்வும் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறார். மன்னா உண்டவர்கள் அதை அவர்கள் பதுக்கி வைத்தால், சேமித்து வைத்தால் அது புழு அரித்து சென்று விட்டது என்று கூட நமக்கு பழைய ஏற்பாடு விடுதலை பயணம் குறிப்பிடுகிறது. எனவே அவர்கள் சேமித்து வைக்க முடியாது, மாறாக பதுக்கி வைக்க முடியாது, அதனை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும், மிகுதியாக இருப்பதை அவர்கள் கொடுக்க வேண்டும், அனைவரும் பசியின்றி வாழ வேண்டும், இதுதான் அடித்தளம். ஆனால் அதை கடந்த ஒரு வாழ்வு இருக்கிறது, அது விடுதலை வாழ்வு. இதற்காகத்தான் ஆண்டவர் அவர்கள் எகிப்திலிருந்து அழைத்து வந்தார். நீங்கள் பசி இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் எகிப்திலே இருந்திருக்கலாம், இதுதான் எளிது. ஆனால் அங்கிருந்து அழைத்து வந்து அவர் உணவு கொடுத்து அழைத்து செல்கிறார் என்றால் இந்த பசியையும் தாண்டி அல்லது மன வயிறு நிறைவாக உண்பதையும் தாண்டி நீங்கள் வாழ்வு விடுதலை வாழ்வு பெறுகின்ற கானான் நாட்டிற்கு சென்று சேர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டில் தன்னுடைய மக்களுக்கு அவரை சொல்கிறார், இன்று நீங்கள் பசியான உணவு உண்டீர்கள், ஆனால் இது மட்டும் போதாது, வாழ்வு தருகின்ற உணவு எது அதை தேட வேண்டும், அதை கண்டுகொள்ளுங்கள், அதை வயிறார உண்ணுங்கள், வாழ்வில் நிறைவு பெறுவீர்கள் என்று சொல்கிறார். உடனடியாக இவர்கள் என்ன சொல்கிறார்கள், அப்படியானால் அந்த உணவு எங்களுக்கு என்றுமே தாரும், எப்போதுமே தாரும், எங்களுக்கு பசியே இராதே என்று ஆண்டவரிடம் கேட்கின்றார்கள். இதே ஒப்புமையை நாம் எங்கு செல்லலாம் என்றால் இது யோவான் 6:4 நாம் காண்கின்ற சமாரிய பெண், அந்த கிணற்று அண்டையில் அந்த சமாரிய பெண்ணை சந்திக்கின்ற ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணோடு உரையாடுகிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், என்னிடம் வருகின்றவர்களுக்கு தாகம் இராது, நான் தருகின்ற தண்ணீரை குடிப்பவர்களுக்குள் உயிருள்ள நீர் ஊற்றை போல பொங்கி எழுந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார். அந்த பெண் இது ஏதோ அவர் சொல்கிறார், பிதற்றுகிறார் என்று நினைத்து சொல்கிறாள், உம்மிடம் தண்ணீர் முழுவதற்கு எதுவுமே இல்லையே, இப்படி இருக்கின்ற பொழுது நீர் எப்படி எனக்கு தண்ணீர் தர முடியும் என்று கேட்கின்ற பொழுது என்னை நம்பினால் தாகமின்றி உன்னால் வாழ முடியும் என்று சொல்கிறார். அப்படியான ஆண்டவரே அந்த நீரை எனக்கு கொடும், நான் வாழ்வு பெறுவேன் என்று அந்த பெண் விண்ணப்பிக்கிறாள். அதே போன்றுதான் எங்கும் கேட்கிறார்கள், ஆண்டவரே அப்படியானால் இந்த உணவை என்றும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு பசியேறார். ஆண்டவர் 3 நிலைக்கு அழைத்து செல்கிறார். முதல்நிலை பசி, அதையும் கடந்து அவர் சொல்வது வாழ்வுதர் உணவு, இப்பொழுது 3 நிலைக்கு அழைத்து செல்வதுதான் இந்த நாளுடைய மைய கருத்தாக அல்லது சிந்தனையாக அமைகிறது. பழைய ஏற்பாட்டில் இந்த பசியுற்றிருந்த ஒரு எலியாவை இன்றைய முதல் வாசகம் நமக்கு முன்னிறுத்துகிறார். ஜெசபேல் என்கின்ற அந்த அரசி, வேற்று நாட்டின் அரசி, ஆகாப் திருமணம் செய்து கொண்டவர், இஸ்ரேல் அரசன் ஒரு வேற்று நாட்டின பெண்ணை திருமணம் செய்து அரசியாக வைத்திருந்ததை ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அவளோ ஆண்டவருடைய இறைவாக்கினர்களை எல்லாம் அழித்து வைத்தாள். அப்பொழுது கணன் எழுகிறவர், கோபத்தில் வெகுண்டு எழுகிறவர் இறைவாக்கினர் இல்லையா. எனவே இந்த போலியான இறைவாக்கினர்களை கார்மல் மலையில் வெற்றி கொள்கிறார். இப்பொழுது இவளையும் குறை செய்வதற்கு ஜெசபேல் அரசி தேடும் பொழுது இவர் ஓடி செல்கிறார். நெடுந்தூர பயணம், பாலை நிலத்தில் நடந்து செல்கிறார், களைப்புறுகிறார், உணவு இல்லை, பசி. எனவே ஒரு சூளை செடியின் கீழ் அமர்ந்து, ஆண்டவரை நான் வாழ்ந்தது போதும், என்னுடைய முன்னோரை போல நாள் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும், சாக விரும்புகிறேன், ஏன் எனக்கு இப்படி என்று அழவும் அறற்றவும் தொடங்குகிறார்.
ஆனால் ஆண்டவர் வானிலிருந்து அவருக்கு உணவு தருகிறார். ஒரு அப்பம், தணலில் சுட்ட அப்பம், ஒரு குவளையில் தண்ணீர் தலைமாட்டில் இருக்கிறது, எடுத்து உண் என்று சொல்கிறார். அவர் பசியாறுகிறார், மீண்டும் அவர் உறங்கி விடுகிறார், மீண்டும் உணவு தரப்படுகிறது. நீ 40 நாட்கள் நடக்க வேண்டும், சென்று உறைவு மலை சீனாய் மலையை அடைய வேண்டும், அங்கு என்னுடைய அனுபவத்தை பெறுவாய் என்று ஆண்டவர் அவரை அனுப்பி விடுகிறார். எனவே பசி என்பது அதை நிறைவு செய்வதால் அத்தோடு ஒருவருடைய வாழ்வு முடிவது அல்ல, அது தொடங்குகிறது என்று சொல்லலாம். வாழ்வுக்கானது ஆண்டவருடைய வார்த்தை. எனவேதான் ஆண்டவர் இயேசு சோதிக்கப்படுகின்ற பொழுது சாத்தானிடம் சொல்வார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையினால் சொல்லினால் உயிர் வாழ்கிறான் என்று சொல்கிறார். எனவே வெறுமனை அப்பமும் உணவும் ஒருவருடைய வாழ்வை முழுமையாக நிறைவு செய்து விட முடியாது, அது அடிப்படை தேவை. ஆனால் அதையும் கடந்த வாழ்வு உண்டு என்பதைத்தான் இயேசு என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். அதற்கு இந்திய வாசகத்தில் அவர் சொல்வது, வெண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று சொல்கிறார். அந்த மக்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு அன்றாடம் கிடைக்கின்ற உணவே பிரதானமாயிருந்தது, முக்கியமாயிருந்தது. எனவே எப்படி இவர் வந்து வெண்ணிலிருந்து இறங்கி வந்தது நான் என்று சொல்ல முடியும் என்று தங்களுக்குள்ளே முணுமுணுக்கிறார்கள். இவரை பற்றி நமக்கு தெரியாதா, யோசிப்புடைய மகன், இவருடைய தாய் தந்தையர் நம்மோடு இல்லையா, நமக்கு தெரியாதா என்ன என்று முணுமுணுப்பு அவர் நடுவிலே உருவாகிறார். ஆண்டவர் உங்களின் முணுமுணுப்பது ஏன் என்ற கேள்வியை கேட்டு சொல்கிறார், தந்தை என்னை அனுப்பினார், எனவே வானிலிருந்து இறங்கி வந்தது நான். அந்த தந்தை யாரும் அறியார், மகன் மட்டுமே அறிவார், எனவே நான் தந்தை அறிகிறேன். நான் இந்த உலக வாழ்வதற்காக என்னையே தருகிறேன், என் சதையை உண்கின்றவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொல்கிறார். அவர்கள் நம்புவதற்கு தயங்குகிறார்கள், எப்படி ஒருவர் தன்னை உணவாக தர முடியும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இது அடுத்த வாரம் சிந்திக்க இருக்கிறோம். அப்படி என்றால் இன்று இயேசுவை உண்கின்றவர்கள், அவர் தருகின்ற வாழ்வு தரும் உணவை உண்கின்றவர்கள் நிலை வாழ்வு பெறுவது எங்கெல்லாம், அதற்கு என்ன செய்ய வேண்டும் அன்புமிக்கவர்களே? முதலில் அவரில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். கடவுள் அவரை நம் நடுவே அனுப்பினார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த மக்களைப் போல இவர்தானே இன்று ஆண்டவர் இயேசுவை தள்ளிவிடாது, அவரை நம்முடையவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்குரியவர்களாக நாம் என மாற வேண்டும், அவரில் நாம் ஒன்றாக வேண்டும். அதற்கு முதன்மையானது ஆழ்ந்த நம்பிக்கை, அவரே கடவுளால் அனுப்பப்பட்ட இறைமகன் என்கிற நம்பிக்கை. இரண்டாவது, இந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை, அவர் தருகின்ற உணவை நாம் மனமகிழ்வோடு உண்ண வேண்டும். எத்தகைய உணவு? அன்றாடம் உலகில் கிடைக்கிற உணவும் கடவுள் அருளுகிறது தான், ஆனால் அதையும் கடந்து அவர் தன்னுடைய சதையாக உடலாக நமக்கு தருகின்ற அந்த நற்கருணையை நாம் உண்பதற்கு ஆவல் கொள்ள வேண்டும். அந்த நற்கருணையில் அவர் நம்மிடம் வருகிறார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அது அன்றாட உணவு போல் அல்ல, அது வாழ்வு தருகின்ற உணவாய், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவாய், அது மன்னாவை போன்று அழிந்து போகின்ற உணவாக அல்ல, மாறாக எலியாவை வானதூதர்கள் கொடுத்த உணவு போல, திடப்படுத்திய வலிமை தந்த உணவு போல இது நம்முடைய வாழ்வில் என உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அந்த நற்கருணை வாழ்வு தருவது என்றால் அந்த நற்கருணையாக நாமும் வாழ வழக்கப்பட வேண்டும். அது எங்கு நிகழும்? ஆண்டவர் இயேசுவைப் போல வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் நற்கருணை அன்றாட பகிர்ந்து கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது இயேசுவில் உறுதியாக? இரண்டாவது, இந்த நம்பிக்கை நம்மை நற்கருணையின் பால் அழைத்துச் செல்கிறதா? மூன்று, அந்த நற்கருணையாக நீங்களும் நானும் இந்த உலகில் வாழ்கிறோமா? அவருடைய சதையை தின்று அதனை உண்டு மன மகிழ்ச்சியோடு அவராக மாறும் பொழுதுதான் நாம் விண்ணகத்திலும் இருந்து இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு என்கின்ற வாழ்வுதரும் உணவும் உண்ட மக்களாய் வாழத் தொடங்குகிறோம். அதனை இந்த வாரம் நாம் நம்முடைய வாழ்வின் பாடமாக ஏற்றுக்கொள்வோம், பிற மனிதன் நடுவே நற்கருணையாக வாழத் தொடங்குவோம். ஆண்டவர் இயேசுடைய அந்த வாழ்வு தரும் உணவை உண்பதற்கு ஆவல் கொண்டு அதனை பிறருக்கும் நாம் பகிர்ந்து மன மகிழ்ச்சியோடு வாழ அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். இறைவா, உம்முடைய அன்பு திருமகனை எங்களுக்கு அனுப்பிய மேலான கருணைக்காக நன்றி கூறுகிறோம். அவர் தன்னையே அப்பத்தின் வடிவில் எமக்கு தருவதன் வழியாக நற்கருணையாக என்றும் எம் நடுவிலே இருக்கிறார். அந்த நற்கருணையை உண்ணும் பொழுது எல்லாம் நாங்கள் திடம் பெறுகிறோம், வலிமை அடைகின்றோம். வாழ்வு தருகின்ற இந்த உணவை உண்பதன் வழியாக நாங்களும் பிறருக்கு வாழ்வழிக்க அன்போடு அழைக்கப்படும்.
வாழ்வு தருகின்ற பொழுது எல்லாம் ஆண்டவர் இயேசுவை போல நாங்களும் நற்கருணையாக மாறுகிறோம். வெறுமனை அழிந்து போகும் உணவுக்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருப்பதை விட அழியாத இந்த உணவை உண்டு அழியாத வாழ்வை நாங்களும் பெற்றுக்கொண்டு பிறரோடு பகிர்ந்து கொள்ள இன்றைய வாசகங்கள் எமக்கு அழைப்பு விடுப்பதை நாங்கள் உணர்கிறோம். எமக்கென உணவு தருகின்றவர் நீர், அது நிறைவாக தந்து மகிழ்கின்றவர் நீர், வறுமையை கழிந்து அனைவரும் வளமையில் வாழ வேண்டும் என அழைக்கின்றவர் நீர், இல்லாதவரோடு பகிர்ந்து நாங்களும் மன நிறைவை பெற வேண்டும் என சொல்கின்றவர் நீர். எனவே இத்தகைய வறுமை நீங்கிய ஒரு வாழ்வை எம் யாவருக்கும் தாரும். அத்தோடு நின்று விடாது வறுமை கடந்த ஒரு வாழ்வை நாங்கள் கண்டுகொள்ள செய்யும். அது உடைய இறை வார்த்தையிலும் அதையும் கடந்த நற்கருணையிலும் நாங்கள் கண்டுகொள்ள முடியும் என உறுதியாக நம்புகிறோம். அந்த நற்கருணின் வழியாக உடனிருப்பாக இம் நடுவே இருந்து கொண்டிருக்கின்ற உடைய அன்பு திருமகனுக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவருடைய உடனிருப்பை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து அன்றாட வாழ்வில் செயல்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எம் நடுவே வறுமையை ஒழித்தருளும். வேலையின்மையினால் அவதி உறுகின்றவர்கள் தங்களுடைய வாழ்வை கண்டுகொள்ளுமாறு நல்ல வேலை வாய்ப்பினை தந்தருளும். வாழ்வித்து வண்டும் கழைத்தும் தவித்து போயிருக்கிற மக்களை ஆண்டவரை நிறை தேற்றும். இக்காலம் விடுக்கின்ற அழைப்பும் அதைவிட மேலான அழுத்தமும் அதையும் கடந்த நெருக்கடியையும் நாங்களும் உணர்கிறோம். இவற்றிலிருந்து விரைவில் விடுபடுவதற்கும் வெளிவருவதற்கும் நீர் விரைவாக நலமான ஒரு சமூக சூழலை எமக்கள் உருவாக்கி தார். குறிப்பாக ஏழைகள், வறுமையற்றோர், ஆதரவற்றோர், அனாதைகள் இவர்கள் யாவரும் கனிவோடு காக்கப்படுவதற்கும் நீர் எம் வழியாக என்றுமே ஆற்றல் தந்து உடனேறும். ஆண்டவரே, நோயினால் வாடுகின்ற மக்கள் விரைவில் நலம் பெறச் செய்தரணும். எம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற சூழலில் நாங்கள் உறவோடு வாழ்வதற்கு செய்தரணும். எம்முடைய இறை சமூகங்கள் எல்லாம் இன்புற்று வாழ்கின்ற நற்சமூகங்களாக மாற தொடர்ந்து உடைய ஆவியின் ஆற்றலை எங்களுக்கு அருவியறார். அன்னையே, புனித மரியே, இன்றும் என்றும் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றவரை, உங்களுடைய திருமகனை நற்கருணையாக பெற்றுக் கொள்கின்ற நாங்கள் உண்மை போல அந்த நற்கருணை வாழ்வை அன்றாட வாழச் செய்தரணும். அது வாழ்வு தருகின்ற அவரிடமிருந்து பெற்றுக் கொள்கின்ற வாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்வதனால் நாங்களும் வாழ்வை நிறைவாக அதிகமாக மிகுதியாக பெற்றுக்கொள்ள இம்மோடி இருந்து இம்மை வழி நடத்துகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம்.